மூன்றாம் வகுப்பு பாடம் நாயும் ஓ நாயும் பசியால் ஓ ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று தேடி காடு முழுவதும் சுற்றித் திரிந்தது அப்போது கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது அந்த நாயை தின்றுவிடலாமா என்று ஓநாய் நினைத்தது ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது இருந்தது அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது குட்டீஸ் நாயும் ஓநாயும் இந்த கதையில் ரொம்ப பசியினால் உடல் முழுவதும் வாடி மெலிந்திருந்த ஓநாய் ஒன்று காடு முழுவதும் ஏதாவது சாப்பிட்றது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி திரிந்தது அப்போது அதன் எதிரே ஒரு நாய் வருல்வதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது எதிரே வந்த அந்த நாயை எப்படியாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தது ஓனாய் ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதனால இந்த நாயோட நான் சண்டை போட்டு அதை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு ஓனாய்க்கு அப்போ அதோட என்ன செய்து நட்பாக பேச ஆரம்பித்தது இனி நாம கதையை பார்க்கலாம் நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் நண்பனே மிக்க மகிழ்ச்சி நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னைப் போல கொழு கொழு என்று அழகாக இருக்கலாம் நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய் என்னுடன் வெளியே வந்துவிடு நல்ல உணவு கிடைக்கும் அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் வேலையாவது கீழேயாவது ஒன்றுமே கிடையாது வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டியடிக்க வேண்டும் வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாலை ஆட்ட வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும் நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடிக் கொடுப்பார்கள் அது ஆஹா என்ன சுகம் தெரியுமா ஓ அப்படியா அவ்வளவு சுகமான வாழ்க்கையா தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா வா நண்பா என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன் உனக்கு நல்ல காலம்தான் இதோ இப்போதே புறப்படுகிறேன் ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை அவ்வளவுதான் என்ன கட்டி போடுகிறார்களா அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா எப்பொழுதும் விருப்பம் போல போக முடியாது என்ன பிரமாதமா அதுதான் எனக்கு பெரிய காரியம் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல் நான் போகிறேன்